வணக்கம் நண்பர்களே நம்ம போன வீடியோவில் ஒல்லியாக இருப்பது உண்மையாலுமே பிரச்சனையா ஒல்லியாக இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் உடம்பில் வரலாம் இதே ஒல்லியாக இருக்கிறவங்க கண்டதை சாப்பிட்டு கொழுப்பாக வந்து உடல் எடை கூட்டினா அதனால் புதுசாக என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் இதை பற்றிலாம் நம்ம விவரமாக பார்த்தோம் இந்த வீடியோவில் ஆரோக்கியமாக உடல் எடை அதிகப்படுத்துறது எப்படி அதாவது கொழுப்பாக இல்லாமல் உடல் எடையை தசைகளாக வந்து கூட்டுறது எப்படி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இதில் குழந்தைகளை பற்றி நம்ம பேச இல்லைங்க இது பெரியவர்களுக்கான அறிவுரை மட்டும் குழந்தைகளை பற்றி வேறொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்கள் பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் பதினேழுக்கு கீழே இருந்தாலோ அல்லது சமீபமாக ஒரு மூணு அல்லது ஆறு மாதங்களில் உடல் எடை குறைவு ஏற்பட்டிருந்தாலோ கட்டாயம் இப்போ நான் சொல்கிற மருத்துவ பரிசோதனைகள் எல்லாமே செஞ்சு பார்த்து அருகில் உள்ள மருத்துவரை பார்த்து தக்க ஆலோசனை எடுத்துக்கணும் வேறு ஏதாவது சத்து குறைபாடு இருந்தாலும் மருத்துவர் ஆலோசனை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உணவு முறையை மாற்றி அமைச்சுக்கணும் அதெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி உணவு முறை உடற்பயிற்சி நீங்கள் பின்பற்றலாம் கொழுப்பை குறைக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் மாவுச்சத்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ நீங்கள் கொழுப்பை ஏத்திரம் பேர் வழி அப்படின்னு அப்படியே நான் சொன்னதுக்கு நேர்மாராக நீங்கள் ஃபுல்லாக இட்லி தோசை பூரி சப்பாத்தி பொங்கல் சாப்பாடு அல்லது ஸ்நாக்ஸ் ஐட்டம் பரோட்டா அப்புறம் வந்து பஜ்ஜி போண்டா முறுக்கு மிக்சரு ஸ்வீட்டு பிஸ்கட்டு பேக்கரி ஐட்டம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் வெளுத்து வாங்கினீங்க அப்படின்னா கொழுப்பு தாங்க ஏறும் உடல் எடை ரொம்ப ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் எல்லா நோய்களும் வந்து ஒட்டிக்கும் இது வந்து நமக்கு வேண்டாங்க ஆரோக்கியமாக எப்படி உடல் எடை கூட்டுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம் இப்படி இருக்கிற ஒரு நபரு இப்படி ஆகிறது தான் நல்லதே ஒழிய இப்படி ஆகிறது நல்லதே கிடையாதுங்க இதுக்கு அவர் ஒல்லியாகவே இருந்துட்டு போயிடலாம் அட்லீஸ்ட் ஆரோக்கியமாகவாவது இருப்பார் பெரும்பாலும் உடல் எடை கம்மியாக இருக்கிறவங்க அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்திங்கன்னா பார்த்தா நிறையா சாப்பிட்ற மாதிரி தெரியும் ஆனால் வந்து அவங்க வெயிட்டு ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிகிட்ருப்பாங்க ஆனால் உண்மையாக எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா கட்டாயம் கலோரிகள் கம்மியாக தான் இருக்குங்க கலோரிகள் மட்டும் இல்லாமல் வேறு புரதச்சத்து இதெல்லாமும் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் உண்மையாக அவங்க உடல் எடை கூட்டுறதுக்கு நாம் ஒரு உணவு அட்டவணை தயார் பண்ணணுன்னா தேவையான அளவுக்கு நிறைய கலோரிகள் இருக்கணும் நல்ல புரதங்கள் இருக்கணும் ஆரோக்கியமான கொழுப்பு சத்துகள் இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் தேவையான இரத்த மற்றும் தாது பொருட்கள் வைட்டமின்கள் இது எல்லா சத்துக்களும் சரிசமமாக கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இதெல்லாம் நீங்கள் அதிக அளவில் கொடுக்க முடியாதுங்க அதாவது கொஞ்சம் அளவுலேயே நிறையா சக்தி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதை தான் நாம் கலோரி டென்ஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் கொடுத்தா தான் அவங்க கம்மி அளவில் சாப்பிட்டு உடல் எடையை கூட்ட முடியும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரத்து ஐநூறு கலோரிகள் அதில் எண்பதுலேருந்து நூறு கிராம் உயர்தர புரதங்கள் இதோட நல்ல கொழுப்பு சத்து மற்ற எல்லா வைட்டமின் சத்துக்கள் தாது பொருட்கள் இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சாம்பிள் உணவு அட்டவணை சொல்கிறேன் கேளுங்க இது எல்லாருக்கும் பொருந்தாது அவங்கவங்களோட பரிசோதனையில் பொறுத்து இந்த உணவு அட்டவணை ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடலாம் காலையில் மூணே மூணு தோசை சாப்பிடுங்க ஆனால் ஒவ்வொரு தோசையிலையும் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கட்டாயம் சேர்த்துக்குங்க இதுக்கு தொட்டுக்க சும்மா தண்ணி சாம்பார் மாதிரி தொட்டு சாப்பிட்றாதீங்க நல்லா கெட்டியாக நிலக்கடலை இல்லை நிறையா தேங்காய் போட்டு அரைச்சி நல்லா கெட்டி தேங்காய் சட்னி அல்லது நிலக்கடலை சட்னி தொட்டுக்குங்க இது ரொம்ப முக்கியங்க நீங்கள் சாப்பிட்ற தோசையில விட நீங்கள் சேர்த்துக்கிற சட்னி அல்லது அதுக்கு ஊற்றுற நெய்யில் தான் அதிக கலோரிகள் உங்களுக்கு கிடைக்கும் மதியம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு ரைஸு அல்லது சிறுதானியம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்த்துக்குங்க ஆனால் இதில் நல்லா ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லா நெய் தூக்கலாக போட்டு எந்த குழம்பா இருந்தாலும் அதை போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்க இதோட சேர்த்து கட்டாயம் அதே அளவு காய்கறிகள் ஏதோ ஒரு நல்ல காய்கறிகள் அல்லது கீரைகள் கட்டாயம் சேர்த்துக்குங்க இதோட கெட்டி தயிர் நல்லா ஒரு கப்பு சேர்த்தலாம் இதுக்கு மேலே அசைவக்காரங்களாக இருந்தால் ஒன்றுலேருந்து ரெண்டு முட்டை கட்டாயம் வறுத்தோ வேக வச்சோ சேர்த்துக்கலாம் சைவக்காரங்களாக இருந்தால் பொரியலில் நல்லா தேங்காய் துருவலை நல்லா ஒரு முடி நல்லா தூக்கலாக போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம் இது எல்லாமே கலோரிகளை நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும் இரவில் ரெண்டு அல்லது அதிகபட்சம் மூணு நீங்கள் சப்பாத்தியோ தோசையோ அல்லது ஏதாவது ராகி ரொட்டி இந்த மாதிரி எதாவது உணவுகள் எடுத்துக்கலாம் இதுக்கும் நான் சொன்ன மாதிரி நல்லா ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் நல்லா நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கணும் நல்லா கெட்டி சட்னி இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ணும் அல்லது நல்லா சுண்டல் பயிர் இதெல்லாம் நிறையா போட்டு ஏதாவது குழம்பு கிரேவி வச்சு சாப்பிட்லாம் அதில் கொஞ்சம் பட்டர்லாம் கூட ஊற்றிக்கலாங்க தப்பு கிடையாது சைவர்களாக இருந்தால் இந்த சுண்டல் பயிறு நிறையா சேர்த்துக்கணும் இதே அசைவக்காரங்களாக இருந்தால் வாரம் ஒரு மூணு வாட்டியாவது ஒரு இரநூறு கிராமாவது ஏதாவது அசைவம் மட்டன் சிக்கன் மீன் இந்த மாதிரி இந்த குழம்பு வச்சு இந்த தோசையோ இல்லை சப்பாத்தியோ தொட்டு சாப்பிடணும் நடுவில் என்னென்னங்க சேர்த்துக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தால் இந்த ஆவின்ல ஆரஞ்சு கலர் பாக்கெட் கிடைக்குங்க அதிக கொழுப்புள்ள பால் இதுவோ அல்லது தண்ணி கலக்காத எருமை பால் இது வந்து ஒரு நாளைக்கு நூறுலேருந்து இரநூறு எம்எல் பெருசாக சக்கரை சேர்த்தாமல் டீயாவோ காஃபியாவோ வச்சு குடிக்கலாம் நிறைய கொழுப்பு கலோரிகள் கிடைக்கும் இது இல்லாமல் நடுவில் ஸ்நாக்ஸாக என்ன சாப்பிட்லாம் ஒரு காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உலர் திராட்சை இருக்குது இல்லைங்களா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி நொறுக்கு தீனி மாதிரி சாப்பிட்லாம் இது இல்லாமல் சாயங்காலம் டைம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேற இந்த பிஸ்கட்டு அதெல்லாம் சாப்பிடாதீங்க நட்ஸ் வகைகள் அதாவது நிலக்கடலை முந்திரி அந்த மாதிரி ஏதாவது வகைகள் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பச்சையாவோ அல்லது வேக வச்சோ அல்லது ஈவன் நெய்யில் வறுத்து கூட சாப்பிட்லாம் இதெல்லாம் கொஞ்சம் அளவில் ஏகப்பட்ட கலோரிகள் வந்து உங்கள் உடம்புக்கு கொடுக்கும் பழம் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழைப்பழம் மாதிரியான எடை கூட்டும் பழங்களை ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ நீங்கள் நடுவில் எங்கேயாவது நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கூறிய உணவட்டவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடா இப்படி தானே தினமும் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நல்லா ஊத்து பாருங்கள் அதாவது ஒவ்வொரு வேலை உணவுலேயும் நல்லா நெய் வெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு நிறைய விதமான ஆரோக்கியமான கொழுப்புகளை அங்கங்கே அங்கங்கே சேர்த்து விட்ருக்கேன் நடுவில் நட்ஸ் வகைகள் உலத்ராட்சை அப்படின்னு கலோரி அதிகமான உணவுகளை சேர்த்து விட்ருக்கேன் இதை தான் நாம் கலோரி டென்ஸ் உணவுகள் அப்படின்னு சொல்கிறோம் சும்மா நீங்கள் நிறையா சாப்பிட்ணும் அதனால் ஆறு தோசை சாப்பிடுங்க அப்படின்னா யாராலையும் சாப்பிட முடியாதுங்க குறைஞ்ச அளவில் அதிக கலோரிகள் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா தான் நம்ம ஓரளவுக்கு வயிறுக்கும் திருப்தியாக சாப்பிட முடியும் அதே சமயத்தில் நிறையா கலோரிகளும் கிடைக்கும் இந்த உணவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து அறுநூறு கலோரிகள் கிடைக்குங்க எண்பதுலேருந்து நூறு கிராம் உயர்தர புரதங்கள் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான கொழுப்புகள் கிடைக்கும் தேவையான அளவு மாவுச்சத்துகள் அப்புறம் மற்ற எல்லா வைட்டமின் தாது பொருட்கள் இரும்பு சத்து எல்லாமே தேவையான அளவுக்கு கிடைக்குங்க அவ்வளோ ஆரோக்கியமான உணவு அட்டவணை இது இன்னொரு விஷயமும் கவனிச்சிங்கன்னா தெரியும் இதில் எந்த விதமான குப்பை உணவுகள் ஜங்க் ஃபுட்டு பிஸ்கட்டு பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது காஸ்ட்லியாக அந்த புரோட்டீன் பவுடர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது நார்மலாக இயற்கையாக நம்ம மளிகை கடையில் கிடைக்கிற உணவுகளை வச்சு ஆரோக்கியமாக ஒரு உணவு முறையை உங்களுக்கு வடிவமைச்சிருக்கேன் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு குறைந்த அளவில் அதிக கலோரிகள் கிடைச்சி நம்ம உடல் எடையை ஆரோக்கியமாக நாம் கூட்ட முடியும் இந்த கலோரி டென்ஸ் அப்படிங்கிற சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே அவங்கவுங்க குடும்பத்தில் அவங்கவுங்க சாப்பிட்ற உணவு முறைக்கு ஏற்ற மாதிரி இந்த உணவு அட்டவணையை மாற்றி அமைச்சுக்கிட்டு எல்லாம் ஆரோக்கியமாக உடல் எடையை கூட்ட முடியும் இந்த உணவு முறை மட்டும் போதுமா போதாதுங்க இந்த ஆரோக்கியமான உணவு முறையோடு சேர்த்து நல்ல ஆரோக்கியமான உடல் பயிற்சிகளும் வந்து ரெகுலராக பண்ணணும் அதுலேயும் வாக்கிங் ஜாகிங் ரன்னிங் இந்த மாதிரியான உடல் எடையை குறைக்க உதவுற கார்டியோ உடற்பயிற்சிகளை அதிக அளவு நீங்கள் பண்ண வேண்டாங்க அதுக்கு பதிலாக மசில் ட்ரைனிங் அல்லது ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் எனப்படும் உடல் தசையை கூட்டும் பயிற்சிகள்னால் நீங்கள் அதிகமாக பண்ணணும் அதுக்கு நீங்கள் முறையாக ஒரு ஜிம் அல்லது உடற்பயிற்சி கூடத்தில் சேர்ந்து முறையான உடற்பயிற்சி ஆலோசகரோட ஆலோசனை எடுத்துக்கிட்டு முறையாக உடற்பயிற்சிகள் நீங்கள் பண்ணணும் ஆண்களாக இருந்தால் நீங்கள் உடற்பயிற்சி கூடத்தில் அதிக பழுவை குறைந்த முறை தூக்கும் உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் இதை மோர் வெயிட் லெஸ் ரெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மசில் பல்கிங் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் முறையாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு உடல் தசைகளும் வலுப்பெற்று பெரிதாகி ஒரு கட்டுமஸ்தான உடல்வாகு நீங்கள் எடுக்க முடியும் அப்படிலாம் பண்ணிங்கன்னால் நீங்கள் சல்மான் கான் மாதிரி ஆயிட்லாங்க இதே பெண்களாக இருந்தால் உங்களுக்கு மசில் பல்கிங் தேவையில்லை நீங்கள் குறைந்த எடையை அதிக எண்ணிக்கை தூக்கும் உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் இதை வந்து லெஸ் வெயிட் மோர் ரெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது டோனிங் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் முறையாக பண்ணீங்கன்னா தசைகள் அசிங்கமாக பெருசு பெருசாக ஆகாது ஆனால் உங்களுக்கு இந்த சினிமா ஹீரோ ஹீரோயின் மாதிரி ஒரு அழகிய உடல் வாகு கிடைக்கும் இது வந்து டோன்டு பாடி அப்படின்னு சொல்லுவாங்க எனவே நான் சொல்லியிருக்கிற மாதிரி முறையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டு சரியான உணவு முறையுடன் சரியான உடல் பயிற்சிகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கனாவே உங்கள் உடல் எடை ஆரோக்கியமாக வந்து கூடுங்க நீங்கள் இன்னும் உடல் ஆரோக்கியம் அடையலாம் அதுக்கு பதிலாக கண்டதை சிப்ஸு முறுக்கு பிஸ்கட்டு ஸ்வீட் அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் சின்ன வயசுலேயே டயபெட்டிஸு ஃபேட்டி லிவர்னு வந்து தான் நீங்கள் படுத்துக்கணும் இணை இந்தமைக்கு நன்றி மேலும் நல்ல நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இம்மிடியட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் பட்டனையும் அழுத்துங்க நம்ம தொடர்ந்து நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம் நன்றி